ஜகத் குரு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுமைக்கும் உலகம் முழுமைக்கும் சொல்லப்பட்ட ஒரு தகுதி எங்கேயே வந்துருச்சு தெரியுதா? புரியுதா புரியலையா? நான் அனுபவிச்சு சொல்றேன், என்கிட்ட இருந்து என்னுடைய அனுபவத்தில் ஒரு 10% ஆகுது நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டு இருந்தா உங்க பெருசு. நான் ரசிச்சு அனுபவிச்சு இந்த ஜாதகத்தை விளக்குறேன். இதை ஒரு 10% நீங்க உள்வாங்க முடிஞ்சா கூட எனக்கு சக்சஸ் தான். இந்த ஒரு முக்கோணம் வந்துருச்சா? சந்திரனின் பார்வை. சரி, இங்க எடுத்துக்கோங்க. இந்த குரு ராசியாகிய, நான் என்ன சொன்னேன், குரு சனி கேது ஆகிய மூன்று கிரகங்களும் தங்களுக்குள் தொடர்பு கொண்டு ராசி லக்னத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும். இங்க ராசி வந்துருச்சா? லக்னாதிபதி சூரியன் வந்துட்டாரா? வந்துருச்சு இல்லையா? குரு சுபத்துவமான குரு. எப்படி சுபத்துவமானாரு? பரிவர்த்தனை ஆயிட்டாரா? பரிவர்த்தனையாகி பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கின்ற குரு. இங்க நான் நீச்சத்தை எடுக்கல, போன ஜாதகம் மாதிரியே இங்க நான் நீச்சத்தை எடுக்கல. நீச்சம் அப்படிங்கிறது எந்த நிலையில் எடுக்கணும், ஒளியை எந்த நிலையில் எடுக்கணும் புரிஞ்சுக்கிட்டா முழுமையான பலன் வந்துடும். ஆக மகாபெரியவரின் ஜாதகத்தில் சந்திரன் இந்த ராசி அப்படியே விட்டுருங்க. குரு சுபத்துவ நல்ல அமைப்பில் இருக்கின்ற குரு இந்த சுபத்துவ, இங்கே ரெண்டுமே திக்பலம், அதையும் கணிச்சிங்களா? சூரியன் திக்பலம், சந்திரன் திக்பலம், ராசியும் திக்பலம், லக்ன அதிபதியும் திக்பலம். சூரியன் என்ன ஒன்று, ராசி அதிபதி உச்சம், லக்ன அதிபதி வலுத்திருக்கிறார். இந்த குரு அத்தனை கிரகங்களோடும் தொடர்பு கொள்கிறார், சுக்கரனோடு பரிவர்த்தனை ஆகிறார், சனியை பார்க்கிறார், சந்திரன் செவ்வாயை பார்க்கிறார். அத்தனை ஒரு நல்ல ஜாதகத்தில் குரு எல்லா கிரகத்தோடும் தொடர்பு கொள்வார். ஒரு நல்ல ஜாதகத்தில், ஒரு கெட்ட ஜாதகத்தில் குரு எந்த கிரகத்தையும் தொடர்பு கொள்ள மாட்டார். ஒரு விதி நான் சொல்றேன்னா அது அப்படியே ஆன்டியாவும் புரிஞ்சுக்கங்க. ஆமா, இப்ப அதுதானே சொன்னேன், இருக்குன்னு தானே சொன்னேன், இருக்குன்னு தானே சொன்னேன். எங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. சந்தி இல்லையா? 1894 தெரியல, பாக்குறேன். ஆனா மகாபெரியவர் ஜாதகத்துல 6 தான் சந்தி இல்லையா? டைம் வந்து அந்த 1:18 பார்க்கலாம், அது என்னன்னு பார்ப்போம். ஆனா அது 6 தான் இருக்கணும். செவ்வாய் 7னா ராசியோடு தொடர்பு, லக்னத்தோடு தொடர்பு கொள்றார். சரி, இதை இந்த ஆன்மீக ரீதியில விளக்கிடலாம். இப்ப நான் சொல்றது புரியுது இல்லையா? இதை வந்து சுபத்துவத்திற்காக தான் அவர் கேட்ட சன்னியாசி யோகத்தை விளக்குறேன். அதாவது குரு, வலுவான குரு 5 பார்வையால் சனியை பார்த்து சனி சுபத்துவப்பட்டு கேதுவோடு இணைந்து சூட்சும வலுப்பட்டு, இந்த சனியை இன்னொரு கிரகம் பார்க்குது இல்லையா? இந்த ஜாதகத்தில் இன்னொன்னு சொல்லுவேன், ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகத்தின் தொழில் அமையும். கரெக்டா சொல்லியிருக்கிறேன், வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் எந்த கிரகம் ஒரு ஜாதகத்தில் அதிகமான சுபத்துவ அமைப்பில் இருக்கிறதோ அந்த கிரக சூழலில் நீங்க இருப்பீங்க. அதாவது அந்த கிரகத்தோட தொழில் அமையும், உங்க மனம் அதை விரும்பும், நீங்க அதற்காகவே பிறந்தவர். இப்ப இங்க சனி அதிக சுபத்துவம், அவர் ஆன்மீக சூழலில் இருந்தார். அதிக சுபத்துவம்ன்றது எப்படி சொல்றேன், ரெண்டு சுபகிரகம் யாரை பார்க்குது? சனியவும் கேதுவையும் பார்க்குது. கேதுவை நம்ம வந்து இதாகத்தான் வச்சுக்கணும், சப்ஸ்டியூட் தான், உப்புத்தை கூடுதலாக போடணுமா குறைவாக போடணுமா, ராகு கேதுக்கள் அப்படி தான் கொண்டு போகணும். ஏன்னா அவைகள் பருப்பொருள் உள்ள கிரகங்கள் அல்ல. மற்ற 7 கிரகத்துக்கு தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்க்கணும். ஆக இங்க வந்துருச்சா குரு? குரு 5 பார்வையாக சனியை பார்த்து அங்கே சனி சூட்சும ஒளுவோடு கேதுவோடு இணைந்து தன்னுடைய 3 பார்வையால் சந்திரனை பார்த்து சுபத்துவ சனியின் பார்வை கெடுதலா நல்லதா? நல்லது.
நல்லது. அதை மிக மிக முக்கியமா புரிஞ்சுக்கணும். நீங்க சனியின் பார்வை, குருவோடு இணைந்த சனியின் பார்வை, அதை வந்து ஒரு அரசு அதிகாரி ஜாதகத்துல விளக்கியிருந்தேன். சனி பார்வை சிம்மத்துக்கு இருந்தா வேலை கிடைக்காது, அரசாங்க வேலை. அதே சனி குரு பார்த்து கிடைச்சா வேலை கிடைக்கும். சுபத்துவ சனியின் பார்வை சுபத்துவ விஷயங்களை செய்யும். இங்கே முழுக்கம் ஏன்னா, ஏன் சனி ஒளி இல்லாத கிரகம், லைட் இல்ல, டார்க் பிளானட். இங்க நீங்க ரெண்டு டார்ச் லைட்டை வச்சு அடிச்சிட்டீங்க, அப்ப இங்க ஒளி கிடைச்சிருதுல. இங்க டார்க் பிளானட் அது. குரு பார்த்து சுக்கிரன் பார்த்ததுனால அந்த டார்க்னஸ் நீங்க ஒளி கிடைச்சிருது. அப்ப அந்த ஒளியோட ரிஃப்ளெக்ஷன் இங்க கிடைக்குதுல்ல. ஏற்கனவே குரு வந்து அதிகமான ஒளித்தன்மையோடு இருக்கிறார் சந்திரனுடைய பார்வையால். இந்த சந்திரனுடைய பார்வையால அதிக ஒளித்தன்மை வாய்ந்த குரு தன்னுடைய ஒளியை இங்கே கொடுக்கிறார். இப்ப இந்த அமைப்பின்படி சில நிலைகள்ல வந்து சந்திரன் சனியை பார்க்கிறார் என்பது ஜெயமினி தத்துவம். நம்ம வந்து ஒரு ஒரு மெத்தடை பிடிச்சோம்னா அந்த மெத்தட்லே தான் இருக்கணும். இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். சந்திரன் சனியை பார்க்கிறார். எப்படி? குருவின் வழியாக சனியை பார்க்கிறார். ஜெயமினி தத்துவம் அது. வட மாநிலங்களில் ஜெயமினி மகரிஷியோட தத்துவம் ஃபேமஸ் தான். இங்கே வந்து சந்திரன் சனியை பார்க்கிறார் அப்படின்றது அவருடைய ஒரு மெத்தடு. சந்திரன் தன்னுடைய பார்வையை குருவால் பார்த்து, குரு கண்ணாடியை போல சந்திரனின் ஒளியை சனிக்கு பிரதிபலிக்கிறார் என்பது ஜெயமினி தத்துவம். ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜில நம்ம இந்த லெவலுக்குள்ளே இன்னொன்னு ஒரு ஒரு இதை பிடிச்சோம்னா அந்த ஒரு இதுக்குள்ளதான் இருக்கணும், ஜம்ப் ஆகக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை சொன்னேன்னா. அப்ப ஆன்மீக கிரகங்கள் என்று நான் குறிப்பிடும் குரு சனிக்கு ஏது மட்டுமே அதிகமான அமைப்புல இருப்பதனால மகாபெரியவர் ஜெகத்குருவாக உண்மையான சன்னியாசியாக இருந்தார். சன்னியாசின்றத நீங்க ஊரளவாத ஒளி இருக்கும், அதை நான் ஏற்கனவே எழுதிட்டேன். அதனாலதான் அவருக்கு வந்து பெண் சுகம்னா என்னன்னே தெரியாது அப்படின்றது. சரி, இதைத்தான் 8 டிகிரின்னு சொன்னேன். 2 டிகிரிக்குள்ள இருக்கிற கிரகத்துக்கு பார்வை இல்லை. இதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். 2 டிகிரிக்குள்ள முழுக்க கிரகணமான கிரகத்திற்கு பார்வை இல்லை. சுக்கிரனோடு, அதாவது சூரியனோடு 2 டிகிரிக்குள்ள சேர்ந்த அஸ்தமனமான கிரகத்திற்கும், 2 டிகிரிக்குள்ள ராகுவோடு சேர்ந்து கிரகணமான கிரகத்திற்கும் பார்வை கிடையாது. அப்படி கூட சில இடங்களை நான் ஒத்துக்கிறது இல்லை. அதாவது ஓரளவு 10% 20% அந்த பாருங்க, இங்க இல்லைன்னா 100% பார்வை கரெக்டா. எத்தனைக்கு எத்தனை தூரம் நெருங்குகிறதோ அத்தனைக்கு அத்தனை பாவத்துவம், பார்வை குறைவு. இங்க இந்த எத்தனை டிகிரின்றத நீங்க டிகிரி வைஸ் வந்துடணும். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நான் உள்ள உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா. அப்ப அந்த டிகிரியை நான் எப்படி சொல்லுகிறேன் என்பதை நீங்க உணர்ந்து அந்த லெவலுக்கு உள்ள வந்துடணும். புரியுதா? பார்வை இங்கே ஓரளவு இருக்குது, 10%னாலும் பார்வை பார்வை தானே. சுக்கர பார்வைன்றது விசேஷம் தானே, அதற்காக தான் அதை நான் சொல்றேன். நீங்க அந்த செவ்வா பார்வை சொன்னீங்க இல்லையா, செவ்வா பார்வை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா செவ்வா இங்க வந்துட்டார்னா சனியை பார்த்துருவார். நீங்க வேற ஏதோ சாப்ட்வேர்ல போட்டு பார்த்தேன்னு சொன்னீங்களோ, அதுல வந்தா சனிக்கு பார்வை வந்தா சரியா வராது. ஆக இப்ப இது இது புரிஞ்சிருக்கா? இதுல ஏதாவது சந்தேகம் கேக்குதா? சந்தேகம் இருக்கா? சுபத்துவம் ஏதாவது புரிஞ்சதா? ராகு, ராகு தசை வரும்போதா? மகாபெரியவர் அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவர். ராகு தசை அவருக்கு எப்ப வந்தது தெரியுமா? அப்படியே கடைசி காலத்துல வந்தது. அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவர், பிறக்கும் போதே சனி திசையில பிறந்தவர், ஒரு முழு வாழ்வு வாழ்ந்தவர். ராகு சுக்கரனுடைய சேர்ணம்னா இந்த 8, 12, 8, 13, 20 டிகிரி, 22 டிகிரியை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, சுக்கரனுடைய வேலைகள் எப்ப நடக்கும்? இதுல
ஒரு 50 வயசு 60 வயசுக்குள்ள நடக்கும் வச்சுக்கலாமா, அப்படி 60 வயசுன்னு வச்சுக்கலாமா, 20 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள நடக்கும் சுக்கரனுடைய வேலைகள், கரெக்ட் தானே? எக்ஸ்ட்ராடினரியா 70 வயசு வரைக்கும் நடக்கும். இல்ல ஜனாதிபதி பிரதமர் ஆளுநர் சர்மாக்கள் 80 வயசு வரைக்கும் நடக்கலாம். வேணா தனிப்பட்ட யாரை பத்தியும் நம்ம பேச வேண்டாம். சில விஷயங்கள்ல வயதிற்கேற்றார் போல பலன்கள் எக்ஸ்ட்ராடினரி. மலையாளத்துல ஒரு எனக்கு என்னுடைய நான் குருநாதரா நினைச்ச ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார் மலையாளத்துல, மலையாளத்துல ஒரு பழமொழி உண்டு, அந்த பழமொழி எனக்கு தெரியல, அவர் அடிக்கடி அந்த பழமொழியை சொல்லுவார், ஒரு கைப்பிடி உமியை அன்ற அள்ளி அப்படி இருக்க பிடிக்கிற அளவுக்கு ஒரு ஆணுக்கு சக்தி இருந்தாலும் அவன் தாம்பத்தியத்திற்கு தகுதியானவனேன்னு அது யாராவது ஒருத்தர் கேட்கணும், அது என்ன பழமொழின்ட்டு, கைப்பிடி உமிய. ஆக ஆணுக்கு, ஆணுக்கு மட்டும்தான், பெண்ணுக்கு அது இல்லையே. அப்ப இப்ப நீங்க இந்த ராகு சுக்கரனுடைய வேலைகளை எப்படி செய்வார்னா, அந்த வயது வரைக்கும் அந்த கைப்பிடி உமிய அழுற வயசு ஒரு 70 வயசுன்னு கூட வச்சுக்கலாம், 70 வயசுக்கு மேல நடுங்காம பிடிக்க முடியாது. அப்ப இந்த மகாபரிவரத்துக்கு இந்த ராகு தசை வரும்போது அந்த அமைப்பு எல்லாம் தாண்டி போயிடுச்சு, அவர் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர், அதனால வந்து அந்த அந்திம காலத்தில் தான் அவருக்கு அந்த ராகு தசை வந்தது. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? வெரி குட். சூட்சும வலு என்றால் என்ன, சூட்சும வலுவிற்கும் கேதுவிற்கும் என்ன சம்பந்தம், அதான உங்க கேள்வி. இந்த சூட்சும வலுன்ற வார்த்தைக்கு நான் தான் சொந்தக்காரன், அதனால அதை நான் தான் தெளிவாகவே சொல்லணும். இந்த சூட்சும வலுன்றத நான் வந்து நான் உணர்ந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க எப்படி அதை உங்களுக்கு சொல்றது அப்படின்னு யோசிச்சு இந்த வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஜோதிடமே ஒரு மறைபொருள் சாஸ்திரம் அப்படிங்கிற அமைப்பில் இப்ப நான் காலையில நான் சொன்ன ஒரு லெக்சர்ல ஞானிகள் கூட 4 வரியில ஸ்லோகங்கள்ல வந்து கிரக நிலைகளை சொல்லிட்டாங்களே தவிர அது ஏன் அப்படின்றத சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எல்லாருமே வந்து இதுதான் விதி, ஆனா அந்த விதி ஏன் சொல்லப்பட்டது அப்படிங்கிறத சொல்லலை அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அப்ப சில விஷயங்களை நான் மனதில் மட்டும் உணர்ந்த சில விஷயங்களை உங்களுக்கு எந்த வார்த்தையை பொருத்தி சொல்வது அப்படிங்கிற இது வரும்போது என்ன அறியாம வந்த வார்த்தை அந்த சூட்சும வலு. அதாவது நேரடியாக இல்லாமல் சில சுற்றி வளைத்து மறைமுகமான சில விஷயங்கள் இருக்கிறது ஜோதிடத்தில் நான் உணர்ந்த போது, அந்த நான் உணர்ந்து சுற்றி வளர்ச்சி உணர்ந்ததை உங்களுக்கு நேரடியாக உணர்த்துறதுக்கு நான் சூட்சுமலுன்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினேன், அது அப்படியே பிடிச்சிருச்சு. சுபத்துவம் சூட்சுமவலு, பாவகிரகங்களின் சூட்சுமவலு கோட்பாடுன்னு அப்படிதான் கொண்டு வந்தேன் நான். அதாவது பாவகிரகங்கள் நேரடியாக வலுப்பெறக்கூடாது அப்படிங்கிறது சூட்சுமவலு, அதுதான் உண்மை. இதையே மூல நூல்களில் சுபக்கிரகங்கள் வலுப்பெறுவது நல்லதுன்னு இருக்கு. ஒரு யோக ஜாதகத்தில் சுபக்கிரகங்கள் வலுப்பெற வேண்டும், பாவக்கிரகங்கள் வலுவாக கூடாது அப்படின்ற ஒரு ஸ்லோகமே இருக்கு. ஒரு யோக ஜாதகம் நல்ல ஜாதகத்தில் சுபக்கிரகங்கள் வலுப்பெறும், பாவக்கிரகங்கள் வலுப்பெறக்கூடாது. சரி, இதை நீங்க தவறா புரிஞ்சுக்கிற ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஆரம்ப நிலை ஜோதிட மாணவர் இதை தவறா புரிஞ்சுக்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால, அதாவது மேம்போக்கா விதிகளை மட்டும் சொல்லிட்டு அந்த விதிகள் அது அதை கூட நான் எழுதியிருக்கிறேன். ஒரு ஒரு எம்ஏ படிக்கிறவன் டைரக்டா எம்ஏ படிச்சிடறது இல்லை, ஆரம்பத்தில் அவன் ப்ரீகேஜி எல்கேஜியில் சேர்ந்து 1வது சேர்ந்து 10வது சேர்ந்து பிளஸ் டூ படிச்சு காலேஜ் படிச்சு அதன் பிறகுதான் வந்து அங்கே எம்ஏ ஃபிளா எம்ஃபில் பிஹெச்டின்னு வர்றான். நேரடியாக உங்களுக்கு பிஹெச்டி கிளாஸில் வயசாகி போச்சு, எனக்கு 50 வயசாயிடுச்சு, அதனால நான் நேரடியாக இன்ஜினியரிங் சேர்ந்துக்கிறேன், 22 வயசாயிடுச்சு, நான் நேரடியாக இன்ஜினியரிங் கிளாஸ் சேர்ந்துக்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆக அந்த அமைப்பில் சில நிலைகளில் ஞானிகளால் ஆரம்பகால ஜோதிட கர்த்தாக்களால் ஆரம்பகால ஜோதிட மேதைகளால் அதை ஞானிகள்னு சொன்னாலும் சரி ஜோதிட மேதைகள்னு சொன்னாலும் சரி இங்கே சில விஷயங்கள் நீங்கள் படிப்படியாக உணர்கின்ற அமைப்பில் மட்டும்தான் சேர்க்கப்பட்டிருக்கிறது. படிப்படியாக வரணும். ராசி கட்டம் அமைக்கப்பட்ட விதம், ஒரு கிரகம் என்றால் என்ன, அந்த கிரகம் பாப கிரகமா சுப கிரகமா, அது பாப விஷயத்தை செய்யுமா சுப விஷயத்தை செய்யுமா, எல்லாமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்கு. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை அப்படியே நீங்கள் உணர்ந்து வரும்போது தான் இந்த சுபத்துவ சூட்சும வலு விஷயங்களுக்கு கொஞ்சம் கிட்ட வர முடியும். அப்போ சூட்சும வலுனா என்ன, ஒரு விதி சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது,
ஒரு யோக ஜாதகத்தில் நல்ல ஜாதகத்தில் சுப கிரகங்கள் வலுவடைய வேண்டும், பாப கிரகங்கள் வலுவடைய கூடாது. சரி, பாப சனி செவ்வாயை லக்ன சுபராக கொண்டவர், அதாவது பாப கிரகங்களை லக்ன சுபர்களாகவும் லக்னாதிபதிகளும் லக்னாதிபதியாகவும் கொண்டிருந்தா அப்ப என்ன நிலைமை? ரெண்டு விதி இருக்கு. லக்னாதிபதி வலுவடைய வேண்டும், லக்னாதிபதி ஆட்சி உச்சம் அடைந்தவன் யோகக்காரன் இல்லையா? சரி, பாப கிரகங்கள் வலுவடைய கூடாது, ரெண்டு பொண்ணுல வித்தியாசம் என்ன? அப்ப லக்னாதிபதியாக பாப கிரகம் வரும்போது என்ன நடக்கணும்? சுற்று மூலம் வந்தீங்கன்னா நான் டைரக்டா வரமாட்டேன், இப்படி வந்தா தான் தேன் தடவி கொடுத்தா தான் விஷத்தை கூட சாப்பிடுவீங்க, டைரக்டா சாப்பிட முடியாது. புரியுதா? லக்னாதிபதி ஆட்சி உச்சம் அடைய வேண்டும், லக்னாதிபதி வலுப்பெற வேண்டும், லக்னாதிபதி வலுப்பெற்றால்தான், லக்னம் வலுப்பெற்றால்தான் அவன் யோகசாலி. இப்பதான் நான் சொன்னேன். சரி, பாப கிரகங்கள் வலுவடைய கூடாது, ரெண்டு மூணுல மண்டே பிச்சுக்கிற விஷயம் என்ன? இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் சூட்சுமோல். பேசா புரியுதா? அப்ப நியதிப்படி இயற்கை சுபகிரகம், இயற்கை பாபகிரகம், லக்ன சுபகிரகம், லக்ன பாபகிரகம், சுபர் பாபர் ரெண்டு அமைப்புகள் இருக்கும்போது ஒரு ஜாதகத்துல சுபகிரகம் வலுவடைய வேண்டும், பாபகிரகம் வலுவடைய கூடாது. ஒரு விதி, லக்னாதிபதி எந்த காரணத்தை கொண்டும் நீச்சம் கெட்டு போகக்கூடாது, பலவீனம் ஆகக்கூடாது, எந்த காரணம் கொண்டும் பாபர் பலமடையக்கூடாது. அப்ப ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்கு? இதுதான் சூட்சுமவுலன்னு சொல்றேன். அதாவது எந்த ஒரு நிலையிலும், அப்ப நான் யோசிக்கும் போது, நான் ஆய்வுகள் செய்யும் போது, என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் எனக்கு பரம்பொருள் அனுமதிச்ச சில விஷயங்களின்படி நான் சில விஷயங்களை உணர்ந்தேன். என்ன உணர்ந்தேன்? ராகு இருக்கிற வீடு, ராகு இன்னொன்னு, ராகு மட்டுமல்ல, ஒரு கிரகம் பாபரோ சுபரோ லக்ன அதிபதியோ வலுவானதோ, எந்த ஒரு கிரகம் வலுவாக இருக்கிறதோ வலுவாக இல்லையோ, ஒரு தசை நடத்துகின்ற கிரகம் உச்ச வீடுகளில் உட்கார்ந்தா நல்ல பலன் தரும். அது கரெக்டா தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது ஒரு தசை நடத்துகின்ற கிரகம் உச்சனுடைய வீடுகளில் இருந்தா அந்த உச்சன் பாபரானாலும் சுபரானாலும் பரவாயில்ல. லக்னாதிபதி உச்ச வீடுகளில் இருக்கிறத பெரிய யோகமா சொல்லப்பட்டிருக்கா? உச்சனின் வீட்டில் லக்னாதிபதி இருக்கிறது. அதாவது இதை இப்படி சொல்ல வர்றேன், ஒரு ஊர்லயே பெரிய ஒருத்தர், நீங்க வந்து ஒரு அக்யூஸ்டாவே இருக்கலாம், நீங்க வந்து ஒரு கடங்காரனா இருக்கலாம், நீங்க வந்து ஒரு இதா இருக்கலாம், அந்த ஊர் தலைவர் அல்லது அந்த ஊர் எம்எல்ஏ வீட்டுல வாடகைக்கு இருக்கிறீங்கன்னு வைங்க, போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ண வருது, உடனே உள்ள வந்து அரெஸ்ட் பண்ணிடுமா? ஒரு நிமிஷம் யோசனை பண்ணும், எப்பா அது எம்எல்ஏ வீடுப்பா, கொஞ்சம் யோசிப்போம், அவரை கொஞ்சம் கேட்போம். நீங்கள் வாடகைக்காரர்தான், அந்த வீட்டுல ஒரு பெரிய பணக்கார வீட்டுல இருக்கிறீங்க, ஒரு ஜமீன்தார் வீட்டுல இருக்கிறீங்க, நீங்க வாடகை டெனன்ட் தான், அந்த ஊர் எம்எல்ஏ வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு மந்திரி வீட்டில் இருக்கிறீங்க, உச்சனின் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறீர்கள். மனித உணர்வை தான் கொண்டு வருவேனா? அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் ஜோசியம் புரியும். உச்சனின் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறீங்க, உச்சன்னா யாருங்க? பெரிய பணக்காரன்னு வச்சுக்கோங்க, பெரிய அதிகாரம் உள்ளவன்னு வச்சுக்கோங்க, எம்எல்ஏன்னு வச்சுங்க, ரவுடி பையனை கூட தான் வச்சுக்கோங்களேன், அந்த ஊர்லயே பெரிய ரவுடிங்க அவன், அவன் வீட்டில் நீங்கள் மாடியில் வாடகைக்கு இருக்கிறீங்க, போலீஸ் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ண வரணும், அதே போலீஸ் என்னங்க சொல்லுவான், இருப்பா அந்த ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் பெரிய ஆள்பா, ராத்திரில மிட் நைட்ல போனா சிக்கல் வரும், அந்த ஆள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம், இல்ல வெளியே வரும்போது பிடிக்கலாம், கரெக்டா இல்லையா? வெளியே வரும்போது பிடிக்கலாம், இல்ல வேற எங்கன்னா ரோட்ல முனையில வரானா, அங்கே மடக்கலாம், வீட்டுக்கு போக வேண்டாம், சொல்லுது இல்லையா? அப்ப ஒரு உச்சனின் வீட்டுல வாடகை இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு மரியாதை வருது இல்லைங்க, உயர்ந்தவனின் வீட்டில் வாடகை இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு மரியாதை வருது இல்ல. ஜோதிடம் அப்படிதாங்க, மனித உணர்வுகள் தாங்க. உச்சனின் வீட்டில் இருக்கின்ற லக்னாதிபதியா, அதுக்குதான் ஒரு யோகமா சொல்லப்படுது. அப்ப உச்சனின் வீட்டில் இருக்கின்ற தசாபக்தி அமைப்புகள் உங்களுக்கு நல்லது தரும். கலைஞர் ஜாதகத்தை பாருங்க, சனி உச்சம், செவ்வாய் உச்சம், இந்த சனி செவ்வாயில இந்த விருச்சிக, இந்த சனி செவ்வாய் வீடுகள்ல, அதாவது மேஷத்தில் உட்கார்ந்த புதன் திசையிலையும் விருச்சிகத்தில் உட்கார்ந்த குரு திசையிலையும் கேது கும்பத்தில் உட்கார்ந்த கேதுவோட திசையில தாங்க அவர் நல்லா இருந்தார். உச்சனின் வீடுகளில் உட்கார்ந்த அத்தனை திசாபக்திகள் அமைப்புகளும் நல்லா இருக்கும். உச்சனின் வீடுன்றது அது ஒண்ணு.
அப்ப அந்த அமைப்புக்கு மட்டும்தான். இப்ப இத வந்து வேற மாதிரி சொன்னா, ராகு கேதுக்கள் மேஷம் ரிஷபம் சரராசிகள்ல ராகு கேதுக்கள் இருக்கும்போது 3-11 வீடுகள்ல அந்த தசை கோடிக்கணக்கில் கொட்டும். இது பெரிய ஒரு விதி. சரராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரம், இதுல வந்து துலாத்தை விட்டுருங்க. மேஷத்திலையும் கடகத்திலையும் மகரத்திலையும் தான் ராகு இருக்கணும். இந்த துலாத்தை வந்து இப்பதான் சொன்னேன், அதுக்கு நேர எதிரில் ராகு வேலை செய்ய மாட்டாருன்னு. இந்த மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி 5 இடங்கள்ல இருக்கின்ற ராகு, அதுல 3 இடங்களான அந்த சரராசிகள்ல இருக்கும்போது அந்த வீடுகள் ஒருவருக்கு 3-11 இடங்களாக அமைந்தால் அந்த இடத்துல உட்கார்ற ராகு மிகப்பெரிய யோகத்தை தன்னுடைய தசையில் செய்வார். சரி, இதுக்குள்ள உள்ள நுணுக்கம் என்னன்னா, அந்த ராகுவிற்கு வீடு கொடுக்கும் இந்த செவ்வாயும் சனியும் உச்சமாகணும். உதாரணமாக மிதுன லக்னத்திற்கு 11 இடமாகிய மேஷத்தில் ராகு அமரும் போது அவருக்கு வீடு கொடுக்கும் செவ்வாய் 8 உச்சமாவார். பேசா புரியுதா புரியலையா? இதை விட எளிமையா விளக்க முடியாது. புரியாதவங்க சொல்லிடுங்க. எனக்கு இப்பதான் இங்க இந்த 6-8 சூட்சமவலு அப்படியே வரும். அதாவது விருச்சிகத்திற்கு 3 இடமாகிய மகரம் சரராசி வீடு, அந்த மகரத்துல 3 இடமாகிய மகரத்துல ராகு உட்காரும் போது அவருக்கு வீடு கொடுத்த சனி உச்சமாகணும்னா விருச்சிகத்துக்கு 12 உச்சமாகணும். கரெக்டா? இப்ப இங்க பாப கிரகம் வந்துருச்சா, 12 தான் மறைஞ்சுதான் உச்சம் அவர். சரி, மிதுனத்திற்கு 11 இடமாகிய மேஷத்துல ராகு உட்கார்ந்து நல்ல பலன்களை தரணும்னா அவருக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாகணும் எனில் 8 உச்சம் அவர். ஆமா, இதே மாதிரி மத்த எல்லாத்தையும் பாருங்க, 6-12 தான் பாப கிரகம் உச்சமாகும். ஏன் பாப கிரகம் உச்சமாகணும்னு இங்க வந்துருச்சா? அதாவது பாப கிரகம் உச்சமாகிறது பாப கிரகம் நன்மை செய்வதற்காக அல்ல, அதன் வீடுகளில் உட்கார்ந்த கிரகங்கள் நன்மை செய்வதற்காக. உள்ளுக்குள்ள இருக்கிற கான்செப்ட் புரியுதா? ஆனா நம்ம மேலோப்புல என்ன நினைச்சுக்கிறோம், பாபர் உச்சமானா செவ்வாய் சனி உச்சமானா அவ்வளவுதான், நீ கோடீஸ்வரன் சனி திசையில தான் உச்சமான சனி திசையில ஈயமித்தாலைக்கு பேரிச்சம்பளம் எடுத்துக்கிட்டு இருப்பான், தகரண்டபாவை கட்டிக்கிட்டு. அவனுடைய காரகத்துவம், சனியின் காரகத்துவம் தான். உச்சனுடைய வீடுகளுக்கு நான் இப்போ ஒரு உதாரணம் சொன்னேன், ஒரு ஒரு தவறு செய்துட்டா கூட ஒரு காவல்துறை உங்களை கைது பண்றதுக்கு யோசிக்கும். அவன் உயர்ந்தவனின் உச்சம்னா என்ன? உயர்ந்த. நீச்சம்னா என்ன? தாழ்ந்த. கரெக்ட் தானே? உச்சம் நீ உயர்ந்த, நீச்சம் தாழ்ந்த. இப்ப இதே ஒரு நீச்சனுடைய வீட்டில் போய் நம்ம இருப்போமே, ஒன்னும் இல்லாதவன அவனையும் சேர்த்து அடிச்சு எடுத்துக்கிட்டு போவோம், ஹவுஸ் ஓனரையும் சேர்த்து. அப்படித்தானே? இதான் மாட்டினா இவன், இவனையும் சேர்த்து எடுத்துனா கூட ஒரு 1000 கிடைக்கும். ஆமா, அப்படித்தான். ஆக ஒரு பாப கிரகம் எங்கே உச்சமாகணும் அப்படிங்கறத சூட்சமாவலுவா புரிஞ்சுக்கங்க. பாப கிரகங்கள் உச்சம் ஆட்சி என்கின்ற நேர் வலுவை கேந்திர கோணங்களில் அடையாமல் மறைவிடங்களில் அடைவது சூட்சமாவலு. பாப கிரகங்கள் நேர்வலு அடையக்கூடாது. சனி செவ்வாய் இந்த ரெண்டத்தான் பாவகிரகம் சொல்றேன். சூரியன் அரைப்பாவர், அதனால சூரியன் அவரும் ஒரு பச்சோந்தி. இந்த இந்த கோட்பாட்டில் சூரியன் எங்கே பாவராகிறாரோ அங்கே அது பொருந்தும், எங்கே சுபராகிறாரோ அங்கே அது விதிவிலக்கு வரும். ஏன்னா சூரியன் அரைப்பாவர். முழுமையான பாவகிரகங்களான சனியும் செவ்வாயும் நேரடியாக ஆட்சி உச்சம் அடையக்கூடாது. அவர்கள் லக்னாதிபதியாகவே இருந்தாலும் ஆட்சி உச்சம் அடையக்கூடாது. அப்படி ஆட்சி உச்சம் அடையணும் அப்படின்னா அவர்கள் மறைவிடங்கள், இங்க மறைவு ஸ்தானத்துக்கு வந்துடுவேன், 6-12. இந்த 6-12 அவர்கள் மறைவிடங்கள்ல அவர்கள் ஆட்சி உச்சம் அடைவது நல்லது. சரி, இன்னொன்னு வந்துடுவோம். ரிஷப லக்னத்திற்கு யோகாதிபதி யார்? அவர் எங்கே உச்சம் அவரார்? என்னுடைய கோட்பாட்டுக்கு ஒரு உதாரணம் வந்துருச்சா? ரிஷப லக்னத்திற்கு சகலத்தையும் கொடுக்க வேண்டிய சனி, ஏன்னா அவரை விட்டா ஆள் கிடையாது. சுக்கிரன் லக்னாதிபதி ஆறு குடையவர், பாவர்,
ரெண்டு அஞ்சுக்குடைய இவர் வந்து மாரகாதிபதி. சனி பாதகாதிபதி ஆகிறதுனால தான் அங்கே, பெருங்கோணம் கேந்திராதிபதி ஆகிறதுனால தான் இங்கே கிடையாது. சரி, யாராவது ஒருத்தர் நல்லது செய்யணும்ல, அப்போ அவர் நல்லது செய்யணும்னா அவர் என்ன பண்ணணும், உச்சமாகத்தான் இருக்கணும். அப்படி உச்சமாகணும்னா அவர் ஆறில் மறைந்து தான் உச்சமாவார். அப்போ அடுத்த சிந்தனை வந்துருச்சா, அப்போ ஒவ்வொன்றா இதை வந்து நான் பொருத்தி பொருத்தி பார்க்குறேன். முதல்ல ராகுவிற்கு பொருத்தி பார்க்குறேன். ஏன் வந்து ராகு 3-11 இடங்களில் உச்சனின் வீடுகளில், ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் உச்சமாகணும்ன்றதும் ஒரு மிகப்பெரிய விதி. சரராசிகளில் இருக்கின்ற ராகுக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாகியே ஆகணும். ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் உச்சம்னா மிகப்பெரிய யோகம். அப்பத்தான் ராகு ஒழுங்காக வேலை செய்வார். உச்சனுடைய வீடுகளில் உட்கார்ந்த ராகு தான் அவனை அவனுடைய தளத்திற்கு, அவனுடைய அந்த ரீச்சுக்கு கொண்டு போவார். அப்போ இங்கே பாவகிரகங்கள் எங்கே உச்சமாகணுன்றது ராகுவை வச்சு தான் அப்படியே மெதுவாக வந்தது. அதை மற்ற விதிகளோடு பொருத்தி பார்க்கும்போது ஒரு சனி பாவகிரகம் ஆகி அவர் அனைத்தையும் நல்லதையும் செய்யக்கூடிய அமைப்புகளில் இருக்க வேண்டிய ஒரு சனி ஆறாம் இடத்துல மறைஞ்சு தான் உச்சமாகிறார். சரி, இதைத்தான் நான் என்ன சொல்கிறேன், பாவகிரகங்கள் நேர்வல்லு அடையக்கூடாது. பாயிண்ட், ஆட்சி உச்சம் அடையக்கூடாது. அப்படி அடைவதாக இருந்தால் அவர்கள் கேந்திர கோணங்களில் அடையக்கூடாது, 6-12 அடையலாம். சூட்சும அளவுடைய முதல் அமைப்பு பாவகிரகங்கள் நேர்வலு அடைவது நல்லது அல்ல. லக்னாதிபதியாக வந்தாலுமே அவர்கள் நேர்வலு அடையக்கூடாது. அவர்கள் ஆட்சி உச்சம் அடைவதாக இருந்தால் மறைவிடங்களான 3, 6, 8, 12 அவர்கள் ஆட்சி உச்சம் அடையலாம். இரண்டாவது, ஸ்தான பலத்தை அடையக்கூடாதுன்னு வந்துடுறோம். அப்ப ஸ்தான ஷட்பல வரிசையில, ஷட்பலம்னு சொல்லப்படக்கூடிய 6 வரிசைகள் இருக்கின்றன. ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், காலபலம், அயனபலம், சேஷ்டபலம். இந்த கால அயன சேஷ்டபலம், இந்த அயனம் பருவம், காலம், காலமும் சேஷ்டமும் திதி கரணம் பகல் இரவு அயனத்தை பொறுத்தது. உத்தராயணம் தட்சிணாயணம் எந்த 6 எந்த திதி எந்த கரணம் எந்த இது, பகலில் பிறந்தாரா இரவில் பிறந்தாரா அப்படின்னு சொல்லப்படும். அந்த திதி கரணம்லாம் இதில் தான் வரும். இதை விட்டுக்கிட்டு திதி கிதின்ட்டு அது ஒரு தனி வீடியோவில் வேணால் பேசுகிறேன். இந்த 3 சாதாரண பலங்கள், எந்த அயனத்தில் பிறந்தார், எந்த காலத்தில் பகல் இரவில் பிறந்தார், எந்த திதி கரணத்தில் பிறந்தார், சேஷ்ட இயக்க பலங்கள் எல்லாத்துக்கும் இந்த 3 சாதாரணமாக வரும். ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம். அப்போ அதை யோசிக்கும் போது ஸ்தானபலம் என்பது ஆட்சி உச்சத்தை குறிக்கிறது. ஸ்தானபலம்னா ஒரு கிரகம் இருக்கின்ற இடத்துல இருக்கின்ற ஸ்தானபலம், அந்த ஸ்தானபலம்ன்றது ஆட்சி உச்சம். அதற்கடுத்து ஸ்தானபலத்திற்கு நிகர் அப்படின்னு சொல்லப்படுகிறது திக்பலம்னு சொல்லப்படுது. திக்பலம் அப்படின்னா ஒரு கிரகம் நிற்கின்ற திசை, கிழக்கில் இருக்கிறதா, மேற்கில் இருக்கிறதா, தெற்கில் இருக்கிறதா, வடக்கில் இருக்கிறதா. இப்போ அந்த திக்பலம் எப்படி சொல்லப்பட்டது அது யாருக்கா தெரியுமா? திக்பலம் எப்படி சொல்லப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? காலபுருஷனுடைய முதல் ராசி என்ன? மேஷம். சூரியன் எந்த திசைக்கு அதிபதி? ஆமா, மேஷத்துல யார் உச்சமாகிறார்? சனியோட திசை என்ன? மேற்கு. சனி எங்க உச்சமாகிறார்? நேர் எதிரில் வந்துடுறாரா? காலபுருஷனுடைய முதல் ராசி கிழக்கு. முதல் ராசி கிழக்குன்னா ஆப்போசிட்டு மேற்கு வந்துடணும். அதனால தான் சூரியன் கிழக்கு உச்சமாகிறார் மேஷத்தில். சரி, அந்த மேஷத்தில் உச்சமாகிறார்ன்றது எதை வச்சு சொல்லப்பட்டது அது தெரியுமா? சரி, இப்போ மேல கிழக்கு காலபுருஷனுடைய திக்பலம் என்பது ஒரு கிரகம் இருக்கும் திசையின் அடிப்படை. தசை இல்லை, திசை. திசாபுக்தி பலன்கள் இல்லை, தசாபுக்தி பலன்கள். இங்கதான் திசை வருது. காலபுருஷனுடைய முதல் ராசி மேஷம். அங்கே உச்சமாகிறவர்
சரராசிகள் ஏன் வலிமையானது அப்படின்னு சொன்னால், அந்த ராஜகிரகங்கள் சரராசிகளில் உச்சமாகின்றன, நீச்சமாகின்றன. சரி, இங்கே காலபுருஷனின் முதல் ராசியாகிய சூரியன் கிழக்கே உச்சமாகிறார். அவருக்கு நேர் எதிரியான ஜென்ம விரோதியான சனி மேற்கே உச்சமாகிறார். கிழக்குக்கு நேர் எதிர் மேற்கு, அந்த பக்கம் சைடில் இருக்கிற செவ்வாய் தான் தெற்கு, கிழக்கு செவ்வாயுடைய தசை தெற்கு. குரு தெற்குக்கு நேர் எதிர வடக்கு, அங்கே குரு வடக்க வந்துடுறார். இப்போ தெரிஞ்சதா, கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு வந்துடுதா? சரி, இது கரெக்ட். மூலம் அது எப்படி கிழக்காக ஆகப்பட்டது? அது வேணும்ல. ஏன் சார் மேஷம் கிழக்கு? கரெக்ட் இல்ல, கடகத்தை கிழக்கா வச்சிருக்கலாம்ல, ஏன் மேஷம் கிழக்காகியது? அவ்வளவுதான், அதே ஜாயின் பண்ணுங்க, அவ்வளவுதான். சரி, அங்கே சூரியன் வேண்டாம், பூமி. பூமியில அதிகமான நம்முடைய இது வந்து வெப்பமண்டல பூமி. பூமி அதிகமான வெயில், சூரிய ஒளியை வாங்குகின்ற காலம் சித்திரை மாதம். சூரியன் உச்சம் எடுக்க வேண்டாம், இது வந்து பூமி மைய கோட்பாட்டின்படி நாம் தான் வந்து சூரியன். அதாவது சூரியன்ற இடத்துல எல்லாமே பூமியின் போட்டுக்கிட்டீங்கன்னா ஜோசியம் நிறைய விளங்கும் உங்களுக்கு. சூரியன் வந்து, சூரியனை வந்து ராகு மறைக்கல, பூமிக்கு கிடைக்கும் சூரிய ஒளியை ராகு மறைக்கிறார். சூரியனை போய் ராகு மறைக்கல, பூமிக்கு கிடைக்க இருக்கும் ஒளியை ராகு மறைக்கிறார். ஜோதிடத்துல சில நிலைகள்ல சூரியன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அந்த இடத்துல பூமின்னு போட்டுக்கங்க, நிறைய சீக்ரெட்ஸ் புரியும், நிறைய சீக்ரெட்ஸ். சூரியன் உச்சமாகவில்லை, பூமிக்கு சூரிய ஒளி அதிகமாக கிடைக்கிறது. நாம் வாழும் பூமி சூரியனால் வந்தது, சூரிய ஒளியால் வாழ்வது, சூரிய ஒளியால தான் நம்ம இருக்கிறோம். ஆக அந்த அமைப்பில் சூரியனின் ஒளி அதிகமாக கிடைக்கின்ற சித்திரை மாதம் முதன்மை ராசியாக்கப்பட்டது. இப்போ புரியுதா? அப்ப இந்த அமைப்புல சூரியன் தான் தலைமகன். அப்ப சூரியன் எங்கெங்கெல்லாம் வந்து வலுவாக இருக்கிறாரோ, சூரியன் எங்கெங்கெல்லாம் சூரிய ஒளி தொடர்பு கொள்ளுகிறதோ, அந்த இடத்துல அனைத்திலுமே வந்து முதன்மை தனம் இருக்கும். அதனாலதான் தலைவன் சொல்றான் சூரியனை. அதனாலதான் தலைமை பொறுப்பு, சூரியன் வளர்த்தவர்கள் சிறிய அலுவலகமாக இருந்தாலும் தலைவராக இருப்பாங்கன்னு சொல்றோம். தலைவராக நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு சூரியன் எப்படி இருக்கும்? சூரியன் வலுவா இல்லைன்னா கிட்டே ஒரு தலைன்ற அமைப்பு, முதன்மைன்ற அமைப்புக்கே வர முடியாது. சூரியன் வலுத்திருந்தாதான் ரவுடிகளுக்காக தலைவனாக இருக்க முடியும். எந்த ஒரு நிலையிலையும் நல்ல நிலைமையில சூரியன் வளர்த்தா அரசன், கெட்ட நிலைமைகளில் சூரியன் வளர்த்தா கேங் லீடர், அப்பவும் லீடர் தான். ஆக இது இந்த அமைப்புல சூட்சும வலுவின் இரண்டாவதான ஸ்தான பலத்தை இழக்கணும்னு சொல்லிட்டேன், அல்லது மறைமுகமான இடங்கள்ல 6, 8, 12 இருக்கணும்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த சூட்சும வலு திக்பலம் எனப்படுவது சூட்சும வலுன்னு சொன்னேன். நான் திக்பலத்தை சொல்ற வரைக்கும் யூடியூப்ல திக்பல வீடியோவே இல்லை. இப்ப பார்த்தா எங்க பார்த்தாலும் யூடியூப்ல திக்பல வீடியோ தான் இருக்கு. திக்பலம் என்பது ஸ்தான பலத்திற்கு நிகரானது, ஆட்சிக்கு நிகரானது, உச்சத்திற்கல்ல. ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தாலும் திக்பலமாக இருக்கின்ற நிலைமையில அந்த இடத்தில் ஆட்சியாக இருப்பதாக பொருள். ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தாலும் அது பூரண திக்பலத்தில் 10ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் நீச்சம், ஆனால் அவர்கள் இங்கே ஆட்சியாக இருப்பதாக பொருள். இங்கே சூட்சும வலுன்ற ஒரு விஷயம் வந்துருச்சா? ஒரு நேரடியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? இதைத்தான் நான் சூட்சுமம் சொன்னேன். ஒரு கிரகம் நீச்சமானால் நல்லதல்ல, அது திக்பலமாக இருந்தால் ஆட்சியாக இருப்பதற்கு சமம். சிந்தனையில ஏற்றுறதுக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்கா? இது ஒரு மறைமுகமான விஷயமாக தெரியுதா? நேரடியாக அது ஆட்சி உச்சம் அடைஞ்சா நல்லா இருக்கும், ஆனா இங்க நீச்சம் ஆயிடுச்சு, ஆனா இங்க திக்பலமா இருக்கு. அந்த திக்பலம் நிச்சயமாக ஆட்சிக்கு சமமானது. அதிலும் குறிப்பாக
பாப கிரகங்கள் ஆட்சியாகாமல் நீச்சமாகி திக்பலம் அடைந்தால் யோகம். இது விதிகள்ல சொல்லப்படல, அனுபவத்தில் உணர்ந்தது. இதை நான் சூட்சுமோலன்னு சொல்றேன்.